ஹாய் எவ்ரி ஒன், இப்போ ஒரு பிக்சரை வந்து நான் காட்டுறேன். இந்த ஒரு பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ப்ரோ, ஏதாவது ஏஐ உருவாச்சிருக்கா, ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு புகைப்படமா, இல்லை யாரும் வரைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்படி ஒரு உயிரினம் வந்து நம்மளோட கடலுக்கு கீழே கடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட விஞ்ஞானிகள். நம்ம வானத்தில், அதாவது நம்ம விண்வெளியை பற்றி நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நம்மளோட கடலை பற்றி நம்மளுக்கு சுத்தமாக தெரியாதுங்க. அதாவது எந்த அளவுக்கு, எப்படி சொல்லணும்னா, ஒரு 100%க்கு 10% 5% தான் கடலை பற்றி நம்மளுக்கு தெரியும். மீத 95% வந்து நம்மளுக்கு கடலுக்குள்ளே என்ன என்ன வாழுது, என்ன மாதிரி உலகங்கள்லாம் இருக்குது கடலுக்குள்ளே அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. அண்டார்டிகாவில் தெற்கு கடல், அதாவது தெற்கு கடலுக்கு கடலில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பெருங்கடலில் வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டார்டிகாவோட பெருங்கடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெருங்கடலில் ரொம்ப ஆழமான இடத்துல தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஆக்சுவலாக வந்து விஞ்ஞானிகள் வந்து வேற ஒரு மீன், ஃபெதர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு மீனை வந்து ஆராய்ச்சி பண்ண போறாங்க. ஆனா வலையில சிக்கினது இந்த மீன். இந்த மீனுக்கு வந்து பேர் என்ன தெரியுமா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா ஸ்டாவேரி ஃபெதர் ஃபிஷ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதோட உடல் வந்து ஸ்டாவேரி அந்த பழம், அந்த ஃப்ரூட்டு போல, அந்த பழம் போல வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து இருக்கும். இதுக்கு வந்து 20 கால் இருக்குங்க. 20 கால் இந்த மீன்ல வந்து உங்களால பார்க்க முடியும். பாக்குறதுக்கு ஏலியன் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு 20 கால்ன்றது இருக்குது. இது ஆழமான கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஃபிஷ் வந்து எத்தனை அடி, இந்த மீன் வந்து எத்தனை அடி ஆழங்களில் வந்து வாழக்கூடிய கடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 215 அடி முதல் வந்து 3840 அடி இந்த இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாழக்கூடியது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெருசு, எந்த எத்தனை சைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை. பட் விஞ்ஞானிகள் வந்து சொல்கிற வச்சு பார்த்தா ஆனால் அது வந்து பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெருசுன்னு சொல்ல, ஆனால் பெருசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில், இதுக்கு இன்னொரு ஒரு ஃபெசிலிட்டி வந்து என்னென்னா ப்ளூ கலரில் அதோட பாடி வந்து இருக்கும். அது அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா அடர்த்தியான சிவப்பு நிறமாக வந்து அதால் வந்து மாற முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகளால் வந்து சொல்லப்படுது. இவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு மீன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது.